காய் பசங்களா இன்னைக்கு இன்னொரு கதை பற்றலாமா ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாலும் ராஜா வந்து மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம் அதனால் ஒரு மீனை அவன் என்ன பண்ணான் தன் கிடிச்ச கிடைச்ச பிடிச்ச ஒரு பெரிய ஃபிஷ்ஷோட வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்டு போனான்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது ராஜா கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு கொண்டு கொடுத்துறான் ராஜாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு அவர் எப்பயும் ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னா ஒரு நூறு பவுன் வந்து அப்போலாம் பவுன் காசு தானே அப்பவுன்னு கொடுப்பாரான் நூறு காயின் கொடுத்துருக்காரு அவன்கிட்ட அவன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டான் அப்போ அவன் போயிட்டே இருக்கிறதுக்குள்ளேயும் ராணி வந்து அந்த இதுக்கு நூறுரூபா ஜாஸ்தி நூறு பவுன் ஜாஸ்தி மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான் உடனே சொல்கிறார் நாளைக்கு நம்ம இவங்க போர் வீரர்கள் யாராவது எதாவது இது மாதிரி நல்லா ரேராக இருக்க காரியம் வந்தாக்கா இல்லை ஏதாவது ஒரு இது பண்ணால் அவளுக்கும் நூறு காயின் தான் நீங்கள் தருவீங்க ஒரு ஃபிஷ்ஷு கொடுக்குற தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ராஜான்ட்டு அவங்க நினைக்க மாட்டாங்களா அதனால அதை அவனை கூப்பிட்டு திரும்ப பைசா வாங்கிடுங்க அப்படின்றா ராஜாக்கு வந்து சீச்சி கொடுத்தது எப்படி திரும்ப வாங்குறதுன்னு கேட்டா இல்லை இல்லை நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்றா அவன் எப்படி வாங்குறது நல்லா இருக்காதுன்னா அவளே ஒய்ஸ் சொல்றா இது ஆம்பளை மீனான்னு கேளுங்க அவங்க வந்து பொன் மீன் சொன்னானா இல்ல எனக்கு பையன் ஆண் மீன் தான் வேணும் திரும்ப கொடுத்துருங்க இல்லை பொன் மீன் சொன்னான்னா மாற்றி சொன்னான்னா அதுக்காக ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அவன்கிட்ட திரும்பி கொடுத்துட்டு ரூபாய் வாங்கிடலாம் அப்படின்றா ராஜாக்கு மனசு இல்லை இருந்தாலும் இவன் படுத்துறான்ட்டு அவனை கூப்பிடன்னு கூப்பிட்டு இது என்ன ஆம்பளை மீனா பொம்பளா மீனான்னு கேட்குறான் அதுக்கு அவன் சொல்லிட்டு ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை பொதுவான மீன் இது ரொம்ப ரேர் ஸ்விஷஸ் அதனால தான் உங்ககிட்ட கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ சாமர்த்தியமாக பதில் சொன்னான் ராஜா திரும்பவும் சந்தோஷமாயிட்டு திரும்ப நூறு பவுன் கொடுக்குற நூறு காயின் கொடுக்குறான் இவளுக்கு வந்து தலையில் அடிச்சுக்கிற ஏற்கனவே கொடுத்ததை வாங்குங்கன்னா இதை ஏங்க திரும்ப கொடுக்குறீங்கன்னு அவன்கிட்ட கேட்குறதுக்குள்ள அந்த அந்த பேக் ஓட்டையாக இருந்திருக்க ராஜா கொடுத்த போய் ஒரு காயின் கீழே விழுந்துடுறது ஓடி போகிறது இந்த அவன் வந்து பின்னாடியே போய் அதை எடுத்துக்கிறான் கீழே வந்து காயின் எடுத்து போட்டு பேக்கில் சரி பண்ணி வச்சுக்கிறான் ஓட்டையை ஓடின்னு அப்போ ராணி சொல்லா பார்த்தீங்களா நீங்கள் இரநூறு காயின் கொடுத்துருக்கீங்க ஒன்னே ஒன்று கீழே என்ன நம்ம வீரர்கள் யாராவது எடுத்துக்க மாட்டாங்களா தேடி பொறுக்கி எடுத்துன்னு போறான் பாருங்க அவளை கஞ்ச பையன் அவன் அவன்கிட்ட போய் வந்து நீங்க இரநூறு பயிர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதும் ராஜா கூப்பிடறான் அவனை வா அப்படின்றான் உடனே அந்த மீனை வந்து திரும்ப வரான் என்னன்னு கேட்குறான் உடனே இவ்வளோ இரநூறு காயின் கொடுத்துருக்கேன் என்ன இரநூறு பவுன் கொடுத்துருக்கேன் என்ன பொற்காசுகள் உனக்கு திருப்தியா இல்லையா ஒன்னே ஒன்று கீழே வந்தா என்ன அது எதுக்கு தேடி பிடிச்ச நீ அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை இல்லை ராஜா இதில் வந்து ஒரு பக்கம் வந்து காயின்ல உங்கள் உருவமும் ஒரு பக்கம் நாட்டோட சின்னமும் பொறிச்சிருக்கு அது கீழே உந்ததுன்னா யாராவது மறிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஆகிடும் இல்லையா ராஜா போட்டு இல்லை காயின் கோல்டாச்சே மறைச்சிடப்படாது இல்லை காலில் பணம் அதனால தான் நான் வந்து தேடி எடுத்துட்டாத மற்றபடி அதில் ஒரு காயின் போனால் பரவாயில்ல கூட இருந்திருப்பேன் நான் உங்கள் முகம் இருக்குதில்ல அப்படின்னால்தான் நான் பண்ணேன் தேடி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் ராஜாவுக்கு ரொம்ப ஃபுஷியாயிடுச்சு இன்னொரு நூறு காயின் கொடுத்துட்டான் ராணி வந்து இதுக்கு மேலே பேசினா இந்த ராஜாட்டையும் சரிப்படாது இந்த மீனை ஒன்றும் சரியான நாடு எதுக்காவது ஒரு பதில் சொல்லி சொல்லி வாங்குறான்னு வாய மூடி நின்றுட்டானான் அவன் சாமர்த்தியமாக பேசி பேசி ஒரு ஃபிஷ்ஷை குடிச்சிட்டு முந்நூறு கோல்டு காயின் வாங்கிட்டு ஹாப்பியாக ஊருக்கு போயிட்டானோ அவ்வளோதான் கதை இந்த கதை உங்களுக்கு போயிட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்